ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டாக்டர் சைலேஸ்வரன். ஸோ தைப்பூசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒன்று. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முருகன் கோயில், தமிழ் கடவுள் முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பக்தர்கள் அதிகமான கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வழிபட்டுட்டு வருவாங்க. அறுபடை வீடுகளான வந்து முருகன் ஸ்தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அலைமோதும் முருகனை தரிசிக்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முருகனுக்கு வந்து ஒரு காவடிலாம் எடுத்து சொல்லுவாங்க. பால் காவடி, பன்னீர் காவடி, மயில் காவடி, இது மாதிரியான மச்ச காவடி, அது மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான காவடிகளும் வந்து பார்த்திங்கன்னா முருகனை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ வழிபட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் வந்து திருப்பி வருவாங்க. ஸோ அப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சி தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா எதோ ஃபேமஸ்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி காவடி வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். அப்படி என்ன ஒரு ஃபேமஸான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டிலேயே அதிக அளவிலான காவடி வந்து பார்த்திங்கன்னா வர்றது எடப்பாடி காவடினே ஒரு பெருமையாக சொல்லலாம். அந்த எடப்பாடி காவடி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நடைபயணம் தொடங்கிடுவாங்க. விரதம் இருந்து நடைபயணம் தொடங்கிடுவாங்க. காவடி எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பழனிமலைக்கு நடந்தே செல்வாங்க அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான விஷயம். ஸோ அத்தனை பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழனிமலை வரைக்கும் நடந்தே போயிட்டு முருகனை வந்து தங்கி வழிபட்டுட்டு வருவாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வழக்கமாக நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம். இதில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எடப்பாடி நகர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மட்டும்தான் வந்து ஒரு பழனிமலைக்கு போயிட்டு நைட்டு தங்கி ஒரு முருகனை தரிசிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து கிளம்பி வருவாங்க. வேறு எந்த ஒரு ஊர் மக்களுக்கும் வந்து பழனியில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்திரா காந்தி கூட ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா பழனியில் தங்க ஆசைப்பட்டார். ஆனால் வந்து அவருடைய விருப்பம் நிறைவேறலை. ஏன் அந்த எடப்பாடி காவடிக்கு மட்டும் அவ்வளோ சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எடப்பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருவத ராஜகுல இன மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்மாமன் முறை ஆகுது அப்படின்னு வந்து ஒரு வரலாற்று இதில் சொல்கிறாங்க. அதனால் வள்ளி முருகன் அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய்மாமன் முறை இருக்கிறனால ஒரு தாய்மாமன் சீரை வந்து இவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் பர்மிஷன் இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டயம், செப்பு பட்டயம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்கு, இவங்க மட்டும்தான் போய் தங்குறதுக்கு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எடப்பாடி மக்களோட வந்து போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பழனிமலையில் ஒரு நாள் நைட் தங்கியிருக்கலாம். மற்ற எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா பழனிமலையில் தங்க அனுமதி கிடையாது அப்படின்றது தான் இந்த சிறப்பம்சம். அதே மாதிரி இந்த தைப்பூச டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எடப்பா நகரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழா குளம் பூண்டிருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு செல்லக்கூடிய அனைத்து வீடுகளும் அது மட்டும் இல்லாமல் செல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய பழனிமலை, அதாவது கிறிஸ்மஸ்க்கு எப்படி ஒரு குட்டியில் அமைக்கிறாங்களோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வீடுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்ணில் கொட்டி அதை வந்து பழனிமலை மாதிரி செய்து அதுகளுக்கு கிராஸ்லாம் வளர்த்து, ஸோ அதில் கோயில் மேலே வச்சு அதில் வந்து சில கடவுள்கள் இது மாதிரியான ஒரு விலங்குகள் இது மாதிரிலாம் வச்சு ஒரு லைட் டெக்கரேஷன்ஸ் கலர்ஸ்லாம் போட்டு ஒரு ரொம்ப பிரமாதமாக ஒரு பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடப்பாடியில் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.